Urdu's TV, enlightening the thirsty. அதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே ராஜாதிராஜன அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை நான் ஆராதனை செய்கிறேன் செவிடருக்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் முடவருக்கு சுகம் கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் கோணிக்கு சுகம் கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த அன்பான தேவனை
aradhane seegire naan aradhane seegire peyai virattiya anbaana devane aradhane seegire naan aradhane seegire rajadi rajanana anbaana devane aradhane seegire naan aradhane seegire kadal meedhe nadandha en anbaana devane aradhane seegire naan aradhane seegire kaatriyadakiya anbaana devane aradhane seegire naan aradhane seegire rajadi rajanana anbaana devane aradhane seegire naan aradhane seegire rajadi rajanana anbaana devane aradhane seegire naan aradhane seegire சிலுவை சுமந்த என் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து ஆராதிக்கின்றேன் உம்மை இருகரம் குவித்து ஆராதிக்கின்றேன் இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதால் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதால் உமது உடலையும் இரத்தத்தையும் உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தோ எங்களுக்கு உணவாக கொடுத்தோ எங்களோடு வந்து தங்கி எங்களோடு வந்து தங்கி எங்களில் வாழ்கிறீர் எங்களில் வாழ்கிறீர் இயேசுவே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே உம்மை புகழ்கிறோம் இயேசுவே உம்மை புகழ்கிறோம் இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம் இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம் இயேசுவே உம்மை வணங்குகிறோம் இயேசுவே உம்மை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவே இயேசுவே எங்கள் முழு உள்ளத்தோடு என் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை அன்பு செய்கிறோம் உம்மை அன்பு செய்கிறோம் இயேசுவே இயேசுவே எங்களில் வந்து வாழ எங்களில் வந்து வாழ நற்கருணை என்னும் புது அருட்சாதனத்தை நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை நீர் கண்டுபிடித்தீர் நீர் கண்டுபிடித்தீர் இயேசுவே இயேசுவே எனக்குள் வருகின்றவரே எனக்குள் வந்திருப்பவரே என்னை வாழ வைக்கின்றவரே என்னை வாழ வைக்கின்றவரே உம்மை போற்றுகிறேன் உம்மை போற்றுகிறேன் உமது அன்பை நினைத்து உமது அன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறேன் இயேசுவே நற்கருணையை இன்னும் அதிக அதிக பக்தியோடும் பாசத்தோடும் உருக்கத்தோடும் நான் பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறே
ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் மரித்து உயிர்த்த என் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் மரித்தோரை உயிர்ப்பித்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பாவத்தை மன்னித்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பரலோகம் தந்திட்ட அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நோய்களை சுகமாக்கும் அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் சமாதானம் தருகின்ற அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் என் ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் வல்லமை தருகின்ற அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் சந்தோஷம் தருகின்ற அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் என் ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான் ஆராதனை செய்கிறே என் ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற மிக பெரிய கொடை நற்கருணை. இந்த நற்கருணையை அவர் ஏற்படுத்துவதற்கு முன்னால் படிப்படியாக தம்முடைய சீடர்களை தயாரிக்கிறார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக்கி கொடுத்தார். அந்த ரசம் மிகவும் நேர்த்தியாக முதல் தரமானதாக இருந்தது. அதன் வழியாக பிற்காலத்தில் ரசத்தை தன்னுடைய இரத்தமாக மாற்ற இருப்பதை முன் உணர்த்துகிறார். கானாவூர் திருமணத்தில் ரசமானது தண்ணீர் ரசமாக மாற்றப்பட்டது ஒரு அடையாள சின்னம். ரசமானது இயேசுவின் இரத்தமாக மாற்றப்படும் என்பதற்கு ஒரு முன் அடையாளம். அடுத்ததாக இயேசு 5000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் பலுகச் செய்து அற்புத விதமாக
உணவளித்தார். இங்கே பொருள் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை, ஆனால் பொருள் மிகுதியாகிறது. 5 அப்பம் 2 மீன் இவை மாற்றம் பெறவில்லை, ஆனால் அதிகரிக்கின்றன. இயேசுவின் வல்லமையால் 5000 பேர் ஆண்கள் மட்டும் உணவு உட்கொள்ள முடிந்தது, பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக. இதன் வழியாக இயேசு 2 உண்மைகளை உணர்த்துகிறார். இருக்கின்ற பொருளை அதிகரிக்க செய்ய முடியும், இருக்கின்ற பொருளை வேறு பொருளாக மாற்றமடைய செய்ய முடியும். தண்ணீரை ரசமாக மாற்றியது போல இருக்கின்றதை வேறு உயர்ந்த உணவாக மாற்ற இயேசுவால் முடியும் என்பதை உணர்த்துகிறார். இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அதை அதிகரிக்க செய்ய முடியும், இருக்கின்ற பொருளை வேறு உயர்ந்த பொருளாக மாற்ற இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அங்கே நிரூபித்தார். இந்த சீடர்கள் மீண்டும் இயேசுவை தேடி செல்கிறார்கள். இவர்கள் தேடி சென்றதனுடைய நோக்கம் மீண்டும் இன்றைக்கும் அதே போல அப்பத்தையும் மீனையும் பலக செய்து தருவார் என்ற நோக்கத்தில்தான் இயேசுவை தேடி சென்றார்கள். இயேசு சொல்லுகிறார், நேற்று உணவை உட்கொண்டீர்கள், இன்று உங்களுக்கு மீண்டும் பசி எடுத்தது, அதனால் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள். இன்றைக்கும் நான் உணவை பலக செய்து தருவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இந்த உணவை நான் பலக செய்யலாம், அல்லது நீங்கள் உழைத்தால் உணவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உணவு அழிந்து போகிற உணவு, நேற்று உட்கொண்டீர்கள், இன்று பசிக்கு ஆளாகிறீர்கள். இன்றைக்கு நான் பலக செய்து உணவை கொடுத்தால் நாளைக்கும் உங்களுக்கு பசி இருக்கும், அதன் பிறகு தொடர்ந்து நான் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த உணவை கொடுக்க முடியும். இதை நீங்களே உழைத்து சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு உணவு இருக்கிறது, அது உங்களுடைய உடலுக்கு தேவையானது அல்ல, ஆன்மாவுக்கு தேவையானது. அந்த உணவை நீங்களாகவே சம்பாதித்து கொள்ள முடியாது, அதை நான் மட்டுமே உங்களுக்கு வழங்க முடியும். நான் மட்டும்தான் அந்த அழியாத வாழ்வு தரும் உணவை உலகுக்கு கொடுக்க முடியும் என்று நற்கருணையை பற்றி இயேசு அறிமுகப்படுத்துகிறார். எவ்வாறு நற்கருணையை வழங்கப் போகிறார், எப்படி அதை ஏற்படுத்துவார் என்பதெல்லாம் முதலில் தெரியாமல் அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிற அந்த வாழ்வு தரும் உணவை உட்கொண்டால் நமக்கு பசியே இருக்காது, நாம் உழைக்க தேவையில்லை, அது வயிற்றுக்கான உணவு என்று நினைத்து அத்தகைய உணவை எங்களுக்கு தாரும், ஆண்டவரே அத்தகைய உணவை எங்களுக்கு தாரும் என்று ஏக்கத்தோடு கேட்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் இயேசு எதை பற்றி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இயேசு இன்னும் அதிக தெளிவாக பேசுகிறார். என் சதை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம், என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் முடிவில்லா வாழ்வை கொண்டிருப்பீர்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் ஒருவர் ஒருவரோடு அன்பு சமூகமாக உருவெடுப்பீர்கள். 3 மிக முக்கியமானது. என் தசையை தின்று இரத்தத்தை குடித்தால் நிலை வாழ்வு, அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக, நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். 3வதாக, இந்த உணவை உட்கொண்டால் நீங்கள் என்னுடைய உடலின் உறுப்பாக மாறுவீர்கள், ஒரே உடலாக நீங்கள் மாறுவீர்கள். இதை இயேசு சொன்னபோது அவர்கள் இடறல் பட்டு அவரை விட்டு பலர் பிரிந்து போனார்கள். இயேசுவின் வாழ்வில் ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய திருப்பம்
எல்லாரும் இதுவரைக்கும் எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ அற்புதங்கள், அற்புத சுகங்கள் இதையெல்லாம் பார்த்திருந்தும் அந்த மக்கள் இந்த இயேசு தனது உடலை உணவாக தருகிறேன் என்று சொன்னபோது இடறல் பட்டு அந்த இடத்தை விட்டு போகிறார். இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது, அளவுக்கு அதிகமாக பேசுகிறாரு, மிதமிஞ்சி பேசுகிறார் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அன்றே அவர்கள் அனைவரும் விலகி சென்றார்கள். கடைசியாக இயேசுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை, எல்லாரும் போயிட்டாங்க, அந்த 12 சீடர்கள் மட்டும் நிற்கிறார்கள். அவர்களும் ஒரு தெளிவு இல்லாமல் சற்று குழப்பத்தோட, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்வது போல, நாமும் போகலாமா வேண்டாமா, போகிறவர்களை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து எல்லா மக்களும் போய்விட்டார்கள். எனவே இவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு குழப்பம்தான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று இயேசு நேரடியாக அந்த 12 அப்போஸ்தலர்களையும் எதிர்கொள்ளுகிறார். ஏன் குழப்பம், ஒரு முடிவெடுங்க, நீங்கள் போகணும்னா போங்க, இருக்கணும்னா இருங்க, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இது ஒரு சரியான முடிவெடுக்க நேரம், ஒரு சவாலை இயேசு எதிர்கொள்ள அழைக்கிறார். உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? நீங்கள் நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா இல்லையா? அல்லது நீங்களும் இது மிதமிஞ்சிய பேச்சு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இன்னும் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்தார்களே, அவர்களோடு நீங்களும் முணுமுணுத்து நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறது, நாமும் போய்விடலாம் என்று முடிவெடுக்கப் போகிறீர்களா என்று இயேசு சவால் விடுக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான கட்டம், ஒரு முடிவெடுக்கிற கட்டம். என்ன முடிவு? சாதாரணமா புத்தியினுடைய உதவியால் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, தூய ஆவியின் அருளால் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இது விசுவாசத்தை சார்ந்த முடிவு, அறிவு சார்ந்த தீர்மானம் முடிவு அல்ல. விசுவாசத்தை சார்ந்த முடிவை எடுக்க இயேசு அவர்களை அழைக்கிறார். நல்ல வேளை, தூய ஆவியானவர் பேதுருவை தூண்டி எழுப்பி இருக்கிறார். பேதுருவுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே பேதுரு ஆண்டவரிடத்தில் இந்த 12 சார்பாக பேசுகிறார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. என்ன ஒரு பெரிய விசுவாச அறிக்கை! ஆண்டவரே யாரிடம் போவோம், நாங்கள் உங்களை விட்டு போகணும்னா யாரிடத்தில் போக போகிறோம், யாரிடத்தில் தஞ்சமடைவோம், யாரிடத்தில் வழிகாட்டுதலை பெறுவோம், யாரிடத்தில் போதனை பெறுவோம், யாரிடத்தில் வல்லமையை பெறுவோம்? ஏனென்றால் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. என்ன ஒரு ஆழமான உறுதியான விசுவாச அறிக்கை! தூய ஆவியின் துணை கொண்டு இந்த விசுவாச அறிக்கையை அவர் 12 சீடர்கள் சார்பாக எடுக்கிறார். அவர் சொன்ன பிறகு சீடர்களுள் தவித்து கொண்டிருந்தவர்கள், தடுமாறினவர்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து வாயில் முணுமுணுக்கின்றனர். ஆண்டவரே யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. A decisive moment. They decided to commit themselves to Jesus Christ. You have the words of eternal life. நிலை வாழ்வு,
நித்திய வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. அந்த வார்த்தையினால் நான் நித்திய வாழ்வை அடைய முடியும். அப்படி இருக்க யாரிடத்தில் நாங்கள் தஞ்சம் புகுவோம்? உம்மை விட்டு எப்படி நாங்கள் போவோம்? உம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டோம். என்ன ஒரு தீர்க்கமான முடிவு! உம்மோடு தான் இருப்போம், உம்மை விட்டு அகல மாட்டோம். ஏன்? நீர்தான் எங்களுக்கு இந்த உலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் நிர்ணயம் செய்கிறவர். அப்படி இருக்க உங்களை விட்டு நாங்கள் விலகவே மாட்டோம், உம்மை விட்டு ஒருபோதும் அகல மாட்டோம். ஆண்டவரே, ஆழ்ந்த ஒரு விசுவாச அறிக்கை. புனித பேதுரு மிக முக்கியமான கட்டங்களிலெல்லாம் கை கொடுக்கிறார். இயேசுவினுடைய மனதில் ஒரு சஞ்சலம். இத்தனை ஆண்டுகளாக, 3 ஆண்டுகளாக எத்தனை எத்தனையோ புதுமைகள், எத்தனையோ போதனைகள், எத்தனையோ உவமைகள், இதையெல்லாம் கண்டிருந்தும் இன்னும் இந்த மக்கள், இந்த சீடர்கள், இந்த அப்போஸ்தலர்கள் முழுமையாக என்னை நம்பவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். நல்ல வேளை, இயேசுவினுடைய எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் வகையில் இந்த 12 சீடர்களும் அங்கே நிற்கிறார்கள், உடன் இருக்கிறார்கள். யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, வாழ்வு தர வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணையில் எங்களுக்காக வீற்றிருக்கிறவரே, எங்களையும் பார்த்து நீங்கள் சவால் விடுக்கிறீர்கள். நற்கருணை நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம். நம்மை பார்த்து பிற மத சகோதரர்கள் கேட்கலாம், இந்த சின்ன வெண்மையான அப்பத்தில் கடவுள் இருக்கிறாரா என்று பிறர் கேட்கிறார்கள். எங்களுக்கும் அவ்வப்பொழுது சந்தேகம். நற்கருணையை உட்கொள்ளுகிறோம், புது நன்மை வாங்கிய நாளிலிருந்து இதுவரை எத்தனையோ முறை இயேசுவே நற்கருணையை வாங்கி இருக்கிறேன், ஆனால் எந்த விதத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன்? இயேசுவே, இதோ உமது அன்பில் நான் நற்கருணை வாங்குவதின் வழியாக வளர்ந்திருக்கிறேனா? உமது விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா? நான் நற்கருணை வாங்குவதின் வழியாக உம்மோடு நெருங்கி உம்மில் வாழ்ந்திருக்கிறேனா? நான் உம்மிலும் நீர் என்னிலும் இத்தகைய ஒரு ஆழ்ந்த அந்யுன்னிய பிணைப்பு எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறதா? வாடிக்கையாக வாங்கிவிட்டு போகிறேன். இயேசுவே, நான் உம்மில் வாழ வேண்டும், நீர் என்னில் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீர் என்னில் உருவெடுக்க வேண்டும். நான் மறைய வேண்டும், நீர் என்னில் வளர வேண்டும். இயேசுவே, இந்த நற்கருணை உட்கொள்ளும் போது உமது உடலை, உமது இரத்தத்தை நான் உட்கொண்டு சுவைக்கின்ற போது உமது அன்பை சுவைக்கின்றேன். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளரச் செய்தருளும். ஒவ்வொரு நாளும் என் அயலாரை நோக்கி நான் நேசக்கரம் நீட்டி அவரை அணுகி சென்று அவரோடு ஐக்கியமாகி அன்பு சமூகத்தை படைக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். மாண்புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக,
புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தோய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஜெபிப்போமாக. சர்வேஸ்வராய்ந்தவையப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்கருள் புரிமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தி எனக்காக மறித்தி எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி எனக்காக மறித்தி எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி எனக்காக மறித்தி எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமோடு இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3வது வார சனிக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். இன்று லூர்து தொலைக்காட்சி உபயம் செய்கின்றவர்கள் தெயதோரா பெத்ரோஸ் நந்தியாகவும் குடும்பத்தினருக்காக உபயம் செய்கின்றனர். மரியலன் மெதோ உபயம் செய்கின்றனர். ரயோனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நந்தியதாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டார் கோயில் புனித சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும் மேரி பிலோமேன் நன்றியாக கருத்துகளுக்காக உபயம் செய்யப்படுகிறது. என்று ஆம்பூர் குடலூர் ஐதர் அலி சந்தா சாஹிப் க
ராஜி வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பழிவப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளியினர் நன்றியதழாக பழிவப்பு கொடுக்கின்றனர். பாலு லீமா 25வது திருமண ஆண்டு நிறைவு நன்றியாக பழிவப்பு கொடுக்கின்றனர். ஜெரோம் லூர்துசாமி 73வது பிறந்த நாள் நன்றியாக பழிவப்பு கொடுக்கின்றார். அருள்ராஜ் எலன் நன்றியதாக பழிவப்பு கொடுக்கின்றனர். ஜெயமேரி ஜோசப் ஆன்மா, அம்புஜவள்ளி துரை ஆன்மா, ருபியே புஷ்பநாதன் ஆன்மா, மராங்கோ கிறிஸ்தியான் ஆன்மா, மெர்சல் அருமைநாதன், லூசியா எமதே லூர்துசாமி, சகோதரி மறை ஆண்டுவானத், டெல்பின் எதுமோ இவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய பழிவப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பழிவப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோம் ஆண்டவராமே. இறைவனேனையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழங்கும் தேவதந்தை. இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆட்டர் இயேசு கிறிஸ்து. இறைவனே ஆண்டவராமே, இறைவனே இறைவனே, திரு செம்மறியே தந்தையிலென்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனேனே. உலகின் பாவம் போக்குபவர் நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீ. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உள்ளத பரிசுத்த ஆவியோட தந்தைய இறைவர். மாட்சியின் உள்ளவர் நீரே ஆமே. ஜிபிப்போமாக. இறைவா, உம்மில் விசுவாசம் கொண்டவர்களை திருமுழுக்கினால் புதுப்பெறப்படைய செய்தீர். இவ்வாறு கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் தீமையின் கவர்ச்சிக்கு உள்ளாகாமல் அருள் வாழ்வாகிய கொடையை எம்மில் காத்து அதிலே வளர்ச்சியடைய அருள் புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 திருவசனங்கள் 31-42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபிதா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மீட்புக்காக நன்றி கூறிடுவே, ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே, ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்புக்காக நன்றி கூறிடுவே, ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே, ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. மீட்புக்காக நன்றி கூறிடுவே, ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன்.
மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயர் போற்றிடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாக உம் ஊழியன், நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி வழி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயர் போற்றிடுவேன். அல்லேலூயா 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 ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அவ்வாறே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல்
காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபட இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். இறைவா, மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்களும் திருமுனை காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இக்காணிக்கைகளை ஏற்று ஓம் திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாஸ்காவாகிய பலியான கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை இன்னும் எங்களுக்காக தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க மின்னவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 உலகிறைவன ஆண்டவர் வானமும் வையமும் யாவனோ மாட்சிமையா நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், என்று உபயம் செய்கின்றவர்களையும், என்று நன்றி பலி ஒப்பு கொடுப்போரையும், என்று தங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்தபோன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிகு மதியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையைக் கண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மையை பொழுந்தேற்று வரமருள உண்மையை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரிடம் எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின்
இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். தரும் கனியே பாவ வினை அகற்றும் பரம போஜனமே தேவ திருமுதே ஜீவன் தரும் கனியே வீணை அகற்றும் பரம போஜனமே. ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை கண்ணுற்று வியந்து உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டுக்காக ஈடுபாட்டுடன் உழைக்க
அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே உமரு புகழ் பாடி துதித்திடுவோ, இந்நாளும் பாடி துதித்திடுவோ. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோ, இந்நாளும் பாடி துதித்திடுவோ. ஆரோக்கிய மாதாவே தலைகள் மோதிடும் கடற்கரை தடிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தடிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோ, என்னாலும் பாடி துதித்திடுவோ. ஆரோக்கிய மாதாவே தேன் கமலும் சோலை தேர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் கமலும் சோலை சோர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாராதனை
எதிசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வழக்கரம் பிடித்து தாங்குகிறே எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வழக்கரம் பிடித்து தாங்குகிறே ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மோடு வாழ்வது என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உம்மோடு வாழ்வது என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உமது விருப்பம் போல் நடத்துகிறே முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே உமது விருப்பம் போல் நடத்துகிறே முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வே ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம்
எது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு